வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தமான சிவாலயம் கபாலீஸ்வரர் கோயில். இந்த கோயிலை வீடியோ எதுக்காக எடுத்து இந்த வீடியோவில் நான் இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஜூன் 25 தேதி 2024 அதாவது இந்த வருஷம் ஜூன் 25 தேதி ஒரு சங்கடகர சதுர்த்தி நாள். அந்த நாளில் தான் நானும் என்னுடைய தம்பி ராகுலும் கற்பகாம்பாள் சன்னதியில் தீர்மானம் பண்ணோம். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்கு மதுரை மீனாட்சி எழுந்தருளை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருந்தது. அந்த ஆசையை முயற்சியாக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிமலை பகுதியில் பஞ்சலோக விக்கிரகங்கள் நேர்த்தியாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற விவரங்கள் ராகுல் மூலமாக தெரிஞ்சு, ராகுல் வீட்டிலேயே ஆல்ரெடி காளிகாம்பாள் செஞ்சு வச்சுருக்கிறதுனால அந்த நபர்கிட்டேயே, தம்பி மணிகண்டன் அட்சயா சிற்பக்கூடம் அவர்கிட்டயே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் செஞ்சு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். 3 முறை நான் கும்பகோணம் பயணம் செஞ்சேன். 1 முறை வேக்ஸ் மாடல் பார்க்குறதுக்கு, 2வது முறை கேஸ்டிங்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சலோக வார்ப்பு நடக்கக்கூடிய அந்த தருணம், 3வது முறை என்னுடைய கரங்களில் அன்னை மீனாட்சியை ஏற்கக்கூடிய தாங்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அடைவதற்காக. இந்த 3 முறையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக வந்திருக்கீங்க. எனக்கு அன்னை மீனாட்சி ரொம்ப ரொம்ப இஷ்டமான தெய்வம். இப்போது அன்னை மீனாட்சியை என்னுடைய மகளாக நினச்சி என்னுடைய கரத்தில் இன்றைக்கி ஏந்தியிருக்கேன். நிர்விக்னலக்ஷ்மிக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்வைக்கு நான் இந்த வீடியோவை கொண்டு வர்றேன். இந்த வீடியோவுக்காக காலையிலிருந்து 100 கணக்கான மெசேஜஸ் வந்திருக்கு எனக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்லேயும். எப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்காக தொடக்கத்திலிருந்து இன்றைக்கி காலையில் மீனாட்சியை என்னுடைய கரங்களில் ஏந்தின அந்த தருணம் வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் கிளிம்சஸாக தொகுத்து வழங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தங்க மீனால் மீனாட்சி தயாராகிற ஒரு இதுதான் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து நெருப்பு, இது எல்லாமே இப்போல்லாம் வந்து ஒரு மோட்டர் மாதிரி வச்சு அது மூலமாக ஹீட் பண்ணுறாங்க. பஞ்சலோக கலவை அதுக்குள்ளே தயார் நிலையில் இருக்குது. அதை தான் வந்து இந்த குழாய், இங்கே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இது வழியாக ஊற்றுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மணல் இருக்குது இந்த பக்கம், வந்து இந்த நெருப்பு வந்து நல்ல அனலாக, அதுக்கு நடுவில் ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து இந்த கலவை தயாராகிட்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது குழம்பு மாதிரி அதில் ரெடி ஆகிட்டு இருக்கிறத பாருங்கள். இந்த சவுண்டு கேட்குறது வந்து ஃபுல்லாக அந்த மோட்டர் சவுண்டு, அது மூலமாக ஒரு கேஸ் அடுப்பு மாதிரி தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதிலேருந்து நெருப்பு துண்டுகள்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டு பியூரா இந்த பஞ்சலோக கலவையை மட்டும், நிறைய பஞ்சலோக சிலைகள் செஞ்ச ஒரு பெரியவர் வந்து இதை செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவரோட கைகள்னால் மீனாட்சி உருவாகிறாங்கங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏ கிடுக்கி வச்சுருக்காருன்னு பாருங்கள். நாங்கள் இடுக்கி கிடுக்கி எப்படி வேணால் சொல்லலாம், ரெண்டு பேர் சமையலுக்கு பயன்படுத்துகிற இடுக்கி மாதிரி வச்சுருக்காங்க. சர்வேஸ்வரா மீனாட்சி தாயே, சர்வேஸ்வரி லோகநாயகி காத்தியாம்பா மகாமாயி, அதுவும் ஆரஞ்சு கலரில் தகதகன்னு மின்ற மாதிரி அந்த பஞ்சலோக கலவை அப்படி இருக்குது. அதில் வச்சாலே அந்த விறகு வந்து பத்திக்கிறத பார்க்குறோம். எப்படி அதில் விடுறாங்க பாருங்க. சர்வேஸ்வரி தாயே ஜெகன் மாதா, பிரார்த்தனை என்ன பார்க்கணும், என்ன குடுப்பினையும் எனக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கும். கதம்பவன வாசினி மதுரை மீனாட்சி
தாயே மகாராணி சக்கரவர்த்தினி. ஓ அந்த இடம் கிளியா? அந்த பெரிய ரெண்டு ஹோலில் மீனாட்சி இருக்காங்க உள்ள. இந்த பக்கம் கிரீடம், அடுத்தது கிளி, எல்லாம் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சர்வேஸ்வரி பஞ்சலோக கலவியை வார்ப்பு எடுத்த பிறகு ஒரு நாளா அல்லது இரண்டு நாட்கள் கழித்து பிரித்தாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோஸ் எல்லாம் தம்பி மணிகண்டன் எனக்கு அனுப்பிவிட்டது. ஸோ உள்ளிருந்து அந்த சூடு ஆறின பிறகு கூலிங் பீரியடுன்னு ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்து அதன் பிறகு வெளியில் எடுத்த பிறகு நடக்கக்கூடிய காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. மலையத் பஜம்
மாதவமே காஞ்சனமலயத்வஜன் மாதவமே காஞ்சன மலை புதல்வி மகாராணி மலயத்வஜன் மாதவமே காஞ்சன மலை புதல்வி மகாராணி மலையத்வஜன் மாதவமே காஞ்சன மலை புதல்வி மகாராணி. அலை மகள் கலை மகள் பழங்கீர் வாணி அலை மகள் கலை மகள் பணிக்கீர் வாணி அலை மகள் கலை மகள் பணிக்கீர் வாணி அமுதனை இனிய முத்தமிழ் வளர்த்த அலை மகள் கலை மகள் பணிக்கீர் வாணி அமுதனை இனிய முத்தமிழ் வளர்த்த மதுரை மீனலோச்சனி தேவி நீய துணை தென்மதுரை மீனலோச்சனி தேவி மீனாட்சி நீய துணை. வயிற்றில் பிறந்தது அப்படின்னு விக்னேஷும் அஷ்ருதாங்கிற என்னோட பாப்பாவும் பிறந்தது செவ்வாய்க்கிழமையில தான். அதே நாளில் மீனாட்சியும் இன்னைக்கு என் கையில் நான் தாங்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. இன்னைக்கு காலையில் தான் நேரம்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஓகே வாக்கா அப்படின்னு அவர் கேட்டப்போ எனக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பு தான், முருகப்பெருமான அப்பப்போ ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், மீனாட்சி வர்ற நேரமே எனக்கு நல்ல நேரம்தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நடந்த பூஜை தான் தொடர்ந்து பார்க்குறீங்க. நேத்திக்கு ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. நான் கும்பகோணத்துக்கு போய் மீனாட்சியை கையில் வாங்கிக்க போகிறேன் அப்படின்றது என்னுடைய மகனாகிய பிரபஞ்சனுக்கு மதுரையில் இருக்கான், உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்கிட்ட அதை பற்றி பேசும்போது நான் கொடுக்குற பட்டு துணியில் தான் பட்டுப்பாப்பாவை நீங்கள் கையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு அவன் பட்டு துணி வாங்கி கொரியர் பண்ணி விட்டுருந்தான். அது கிடைக்க தாமதமாயிட்டு இருந்தது. ஆக்சுவலி பார்த்தா நேற்றுக்கு மதியம் நான் கிளம்ப வேண்டியது, ஆனால் டிலே டிலேன்னு ஆயிட்டே இருந்தது. நான் போகிற இடத்துலலாம் தாமதமாயிட்டே இருந்தது. நேற்று காலையிலேருந்து நான் வ்ளாக் பண்ணுறதுக்காக போன இடத்துல தாமதமாயிட்டு இருந்தது, என்ன காரணம்னே புரியாமல் இருந்தது. ஆனால் கொரியர் வந்து 4 மணிக்கு என் கையில் கிடச்ச பிறகு தான் எனக்கு காரணம் புரிய வந்தது. அவன் அனுப்பின பட்டு துணியில் தான் நான் கையில் ஏந்தணுங்கிறதுக்கு தான் அப்படி ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ கொரியர் வந்த பிறகு அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதில் துணி மட்டும் இல்லை அவ்வளவு திரவியங்கள், மீனாட்சியை குளிப்பாட்டுறதுக்கு மஞ்சத்தூள், சந்தன பவுடரு, கற்பூரம் ஏற்றுறதுக்கு தாழம்பு குங்குமம், ஸ்நான பவுடரு, அத்தரு, ஜவ்வாது, ஊதுபத்தி பாக்கெட்டு, தேன், தைலம், பஞ்சகவியம், தண்ணீர், ரோஸ் வாட்டர், இது ஹோலி வாட்டர் தண்ணி, ரைஸ் ஃப்ளார். மீனாட்சியை கையில் ஏந்தும் போது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சிக்கு அது ஒரு அளவே கிடையாது, அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரானந்த நிலை.
சிற்பி ஐயா கண்களை கட்டி விட்டுட்டாரு. நீங்கள் வீட்டுக்கு போய் திறந்து பூஜை ரூமில் வச்சு இதுக்கு மேலே உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து விட்டாரு. அவங்களுடைய நிறைவு சம்பிரதாயமாக எந்த வாகனத்தில் அழைச்சிட்டு போகிறோமோ அந்த வாகனத்துக்கு எலுமிச்சம்பழம் வைக்கிறது, தீபாராதனை காட்டுறது, தேங்காய் உடைக்கிறதுன்னு அந்த சம்பிரதாயங்கள்லாம் நிறைவு செஞ்சு எல்லாமே ரொம்ப நிறைவாக நடந்தது. இந்த வீடியோ ரொம்ப பொக்கிஷமான ஒரு டாக்குமெண்டேஷனாக என்னுடைய பேரை பேத்திங்க. எதிர்காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பாள் இப்படி தான் வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒரு ஒரு பதிவையும் பண்ணி வச்சேன். அந்த பதிவுகளுடைய ஒரு தொகுப்பாக தான் இப்போது நீங்கள் பார்த்தீங்க. மதுரை மண்ணிலிருந்து மீனாட்சி தாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை காரணமாக மதுரைக்கு போயிட்டுருக்கேன்.